திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2011 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வெற்றி பெற்றார். தேர்தலில் அவர் முறைகேடாக வெற்றி பெற்றதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ரவிச்சந்திர பாபு முறைகேடு நடைபெற்றதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி ராஜகண்ணப்பனின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் பெரிய கருப்பன் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக விசாரணை நடந்துவிட்டு வந்தது. அந்த வழக்கின் விசாரணை முடிந்து இன்று நீதியரசர் திரு ரவிச்சந்திர பாபு அவர்கள் தீர்ப்பளித்தார். அந்த தேர்தல் வழக்கில் திரு ராஜகண்ணப்பன் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்றும் தேர்தல் மனு தள்ளுபடி செய்வதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பெரிய கருப்பன் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் உத்தரவில் கூறியுள்ளார்.